உலகையே உலுக்கிய தொற்று நோய் நம் நாட்டை தாக்கிய போதும் கூட நம் எஸ்எல்டிசி தன் செயற்பாடுகளை நிறுத்தவில்லை. உயிர் தன் ஞாயிறு தாக்குதல்களை எதிர்கொண்ட நமக்கு இத்தொற்று நோய் நமது அன்றாட வாழ்க்கை முறையை மாற்றக்கூடியது மட்டுமே. நமது இலங்கை தொழில்நுட்ப வளாகம் எப்போதுமே மற்றவர்களை போலன்றி நிச்சயமற்ற தன்மையை தாங்கிக் கொண்டு இலங்கையில் தொலைநிலை கற்றலின் நெறியை மாற்றியமைத்துள்ளது. நாட்டின் இணையவழி பல்கலைக்கழக கல்விக்கு முன்னோடியாகிய நாங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பின்பற்றி எங்கள் மாணவர்களுக்கு முழுமையான கிளவுட் சார்ந்த கற்றல் தீர்வையை வழங்குகிறோம். கல்வி நாட்காட்டியின்படி முதல் வாரத்திலேயே 200க்கும் மேற்பட்ட விரிவுரைகள் தடையின்றி நடத்தப்பட்டுள்ளன. மீறிகர் கற்றல் முறைகளை பயன்படுத்தி விரிவுரைகள், வெபினார்கள், மதிப்பீடுகள் மற்றும் செயல்முறை விளக்கங்களை நாங்கள் தடையின்றி தொடர்ந்தும் நடத்துகிறோம். எஸ்எல்டிசியில் இணையவழி கற்றல் ஒரு விதிமுறையே, எதிர்வினை அல்ல. கற்பித்த மற்றும் நிர்வாக வசதிகளுக்காக நமது 5 பள்ளிகளையும் பல தளங்களில் ஒருங்கிணைத்து வருகிறோம். நமது அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர் மற்றும் நிர்வாகக்குழு மாணவர்கள் தங்கள் வீடுகளில் பாதுகாப்புடன் தங்கள் படிப்பை தொடர்வதில் ஒரு சுமூகமான மாற்றத்தை உறுதி செய்துள்ளது. பல்கலைக்கழகமும் மாணவர்களும் தூரத்தை கடந்து கணினிமயமாக்கல் மற்றும் நமது சிறப்பு வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள் சீரான வழிகாட்டுதல் மூலம் ஒன்றிணைக்கப்படுகின்றனர். மேலான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து எங்கள் வாயில்கள் உங்களுக்காக மீண்டும் திறக்க தயாராகி வருகின்றன. இது நமது பிரகாசமான எதிர்கால வாய்ப்புகள் குறித்த செய்திகளை வைக்கின்றது. உயர்கல்வியில் தலைமை, சிந்தனை, அன்பு எங்கள் வலிமையாகும். நமது பல்கலைக்கழக வாழ்க்கை ஒரு நிறுத்தப்படாத வாழ்க்கையாகும். இலங்கையில் இணையவழி உயர்கல்வியை உயர்த்துவதற்கு எல்லைகளை வகுக்க இடைவிடாத முயற்சியில் நாம். இலங்கை தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், வாழ்க்கை தொடரும்.